வறுத்தரைச்சி முட்டை குழம்பு வைக்க போறேன். வறுத்தரைச்சி ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, இவ்வளவும். தேங்காயை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துட்டு, கொஞ்சம் ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காவை வறுக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, ரெண்டு வெள்ளைக்கூடு, ரெண்டு சின்ன வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா வறுக்கணும். சிவப்பு கலரில் வறுக்கலாம், அதில் உள்ள இளம் கலர்லேயும் வறுக்கலாம். சிவப்பு கலரில் வறுத்து நல்லா வச்சிட்டு அப்புறம் என்ன செய்யணும்னா, முட்டையை அவிச்சிட்டு ஒரு ஒரு வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இவ்வளவும் போட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அதை அதில் போட்டு வதக்கிட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு இடித்து போட்டு அதையும் வதக்கிட்டு, இந்த மசாலா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைச்சிட்டு இதில் ஊற்றி, முட்டையை அவிச்சு வச்சிருக்க முட்டையில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டு, கொஞ்சம் லேசாக கறி மசாலா பொடி போட்டு, கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டால் வரும், சூப்பராக இருக்கும். வறுத்தரைச்ச முட்டை குழம்பு சாப்பிடறதுக்கு நல்லாயிருக்கும். புளி ஊத்தாண்டா ஏன்னு கேட்டால், ஒரு தக்காளி போடுறோம்ல, அதை பார்த்தா இறைச்சி குழம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், மஞ்சப்பொடி, ஜீரகம் போடக்கூடாது, வெள்ளைக்கூடு, ரெண்டு சின்ன வெங்காயத்தை அந்த தேங்காய் திருவேதில் போட்டு நறுக்கி போட்டுக்கிடணும். எல்லாத்தையும் வறுத்து, அப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு, எண்ணெய் லேசாக விட்டு வறுத்துட்டு மிக்சியில் அடிச்சிடணும். அடிச்சுட்டு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ரெண்டு வெங்காயம், அஞ்சு ஆறு முட்டைனா ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் போடலாம், ஒரு ரெண்டு மூணு முட்டைனா ஒரு ஒரு வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம், எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டி போட்டு அதை வதக்கி மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலையை அதில் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது முட்டையை போட்டு நல்லா லேசாக உப்பும் உப்பும் போட்டு, புளி ஊற்றக்கூடாது, தக்காளி பொடி இதனால், கருவேப்பிலை மல்லிக்கீரை இருந்தால் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கிண்டி எடுத்துடணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்படி ஆப்பம் சுடலாம், இடியாப்பம் எதுனாலும் வச்சு சோறுக்கும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சோறு வச்சு சாப்பிடலாம்.